பொதுத்துறை வங்கிகள் நிறைய அடுத்தடுத்து தனியார் மயமாயிட்டு இருக்குது. இப்போ அந்த பட்டியலில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அந்த யூனியனோட பொதுச் செயலாளராக அந்த ஊழியர்களோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? தனியார் மயமாக்கல் என்பது எந்த வங்கி ஊழியர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் இது ஒரு வங்கி ஊழியர்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஏனென்றால் தனியார் மயமாக்கப்பட்டது 50 வருடங்களுக்கு முன் வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கே முக்கிய காரணம் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தான். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கு வந்து 1100 கிளை இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா வங்கிகளும் பட்டி தொட்டிகள் எல்லாம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வங்கி ஆரம்பித்து 84 வருடம் ஆகிறது. இது ஒரு பாரம்பரியமான வங்கி. இதுதான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போதே அயல்நாட்டு கிளைகளோடு ஆரம்பித்த வங்கி. 84 வருஷமாக தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது. இதனால் நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியமான வங்கியை வந்து தனியார் மயமாக்குறதுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத விஷயம். தனியார் வங்கிகள் எப்பொழுதும் லாபத்திற்காக இயங்குகின்றன. பொதுத்துறை வங்கிகள் தான் மக்களுக்காக இயக்கப்படுகின்றன. இந்த வங்கிகள் தனியார் மயமானால் இதனால் தொழிலாளர்களுக்கு மட்டும் பாதிப்பு என்று நினைத்துவிடக்கூடாது. இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும். பொதுத்துறை வங்கிகள் வந்து தனியார் மயமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வங்கி ஊழியர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகே, பொதுமக்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு வந்துடும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் அல்லது மிகவும் வசதி இல்லை, வசதி குறைந்த மக்கள். இவர்களால் தனியார் வங்கிக்கு, எந்த தனியார் வங்கிக்கும் செல்ல முடியாது. இப்போது பார்த்தீங்கன்னால் பென்ஷன், மாத ஓய்வூதியம் பெறுபவர்கள், சிறு தொழில் நடத்துபவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பெரும்பாலான அடித்தர தட்டு மக்கள் அரசாங்கம் மானியம் வழங்கும் பொழுது மானியத்திற்காகவே பலர் வங்கியில் கணக்கு திறக்கின்றனர். அந்த வங்கி மானியங்கள் மொத்தம் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் தான் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் தனியார் வங்கிகள் இந்த கணக்குகளை துவங்காது. தனியார் வங்கியில் இப்போ நீங்கள் உள்ளே போனோம்னாலே 10,000 ரூபா மினிமம் பேலன்ஸ் வைக்கணும். ஆனால் இங்கே பொதுத்துறை வங்கிகளில் அப்படி இல்லை. ஏன்னா ஓய்வூதிய பென்ஷன் வாங்க வர்றவர் வந்து அக்கௌண்ட்டில் 100 ரூபா இருந்தால் 50 ரூபா எடுத்துக்கிறேன் சார்னா கூட நம்ம கொடுத்துருவோம். அது வந்து தனியார் மயமாகச்சுன்னா முடிய உள்ளேயே போக முடியாது. மேலும் அவர்கள் போடும் சர்வீஸ் சார்ஜஸ்ஸு சாதாரண மக்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படியாகாது அந்த வங்கி சார்ஜஸ். அதனால் பொதுமக்களுக்கு, சிறிய தொழில் நடத்துபவர்களுக்கு, ஓய்வூதியக்காரர்களுக்கு மற்றும் அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, வங்கிகள் தனியார் மயமானால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்க இடஒதுக்கீடுகள்லாம் கிடைக்காது. சார், இப்போ இதில் இடஒதுக்கீட்டுலேயே பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்கிறீங்களா? தனியார் மயமான இடஒதுக்கீட்டில் என்ன சிக்கல்? இல்லை இல்லை, இடஒதுக்கீடுனா வேலை வாய்ப்பில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வச்சுருக்கிறோம் வங்கியில். ஆனால் தனியார் மயமாக்கப்பட்டால் அந்த ரிசர்வேஷன்லாம் கிடைக்காது, அவங்களுக்கான வாய்ப்புகள் இழக்கப்படும். அது வந்து அரசாங்க வங்கியாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த பொதுத்துறை வங்கிகளில் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறோம். பட் தனியார் வங்கியில் வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால் அது வந்து இவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். பொதுத்துறை வங்கிகளை வந்து தனியார் மயமாக்க வேண்டிய நிர்பந்தம், நெருக்கடி அரசுக்கு அப்படி என்ன இருக்கு? அதாவது நெருக்கடின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 20 வருஷமாகவே நிறைய வாராக்கடன்கள் எல்லா வங்கியிலுமே இருக்குது. ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்துலேயும் வாராக்கடன் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது, அது தள்ளுபடி செய்கிறார்கள். இது வந்து பெரும் முதலாளிகள் வந்து வங்கி கடனை சரியாக செலுத்தாமல் வங்கிகளை ஏமாற்றுகிறதுனால் ஏற்பட்ட கஷ்டம். இது வந்து வங்கிகள் வந்து வாராக்கடனை வசூலிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, இதற்காக வங்கிகளை தனியாரிடம் தாரை வார்ப்பது என்பது மிகவும் தவறான கொள்கையாகும். இதை இப்பொழுது வங்கிகள் தனியார் மயமாக சென்றால் யாரிடம் செல்லப்போகிறது? அதே கார்ப்பரேட் யார் வங்கிகளுக்கு கடன் கட்டாமல் இருக்கிறார்களோ அவர்களே தான் இந்த வங்கி எடுக்கப் போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யார் வாராக்கடன்கள் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வங்கிகளை தனியாரமயமாக்குவது என்பது சரியான விஷயமல்ல என்று நான் கருதுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.